நடவடிக்கையை கண்டித்து இருக்கிறோம். ஜனநாயக முறைப்படி நாங்கள் என்னுடைய மனுவை நான் அழகாக குறிப்பிட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 125 கோடி மக்கள் வாக்களிக்கின்ற நேரத்திலே பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வேறு மக்களுக்கு இல்லாமல் போகிறது. இது 3 மாதம் 4 மாதம் தள்ளுமை ஆனால் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியை அந்த ஜனநாயகம் எங்களுக்கு புறக்கணிக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஜனநாயக நாட்டில் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை விரைந்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். வேறு மக்களுக்கு உரிமைகள் பறிக்கக்கூடாது என்ற மனிதை கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் நம்புகின்றோம் விரைவில் இந்த தேர்தல் நடைபெறும். இந்த தேர்தலிலே தேர்தல் பணியை நாங்கள் தோற்கிருந்தோம் என்ற நல்ல செய்தியும் நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு நேற்று இந்த செய்திகள் அனுப்பியிருக்கிறோம். விரைந்து கவனிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். தேர்தல் ஆணையம் விரைந்து இந்த தேர்தலை நடத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த தேர்தல் பணியை நாங்கள் இன்று முதல் ஒவ்வொரு தொகுதியாக நிர்வாகிகள் சந்திப்பை துவக்க இருக்கிறோம். விரைவிலே தேர்தல் வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். சந்திக்கிறோம். என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது எங்கள் மாவட்ட அமைச்சர் மாவட்ட செயலாளர்களுக்காக மாவட்ட அமைச்சர் முன்னில நாங்கள் கூட்டணி கட்சியின் தலைவர்கள்லாம் வந்திருக்கோம். அடுத்த தேர்தல் ஏன்னா இது ஒரு புது வகையான தேர்தலாக இருந்திருக்கு. ஒரு தேர்தல் முடிந்து பிரச்சாரம் முடிந்து இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து முறையாக மீண்டும் அந்த 25 நாட்கள் கால அவகாசம் வேண்டி இருக்கிறது. இந்த 25 நாட்களே எங்களது பணிகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். உங்கள் கோரிக்கைகள் வந்து தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக விரைந்து பரிசீலிப்பார்கள் என்று நம்புகிறோம். என்று சொன்னால் டெமோக்ரஸியில எங்கள் வேலூர் விடுபடுது ஜனநாயக கடமை ஆற்ற நாங்கள் தவறுகிறோம். வேலூர் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். வேலூர் மக்களுக்கு இந்த ஜனநாயக உரிமையை மீட்டு தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறோம். நேற்று கூட 2 நாட்களாக வழக்கறிஞர்கள் உட்கார வைத்து ஜனாதிபதியிடம் முறையாக நேற்று மனு கொடுத்திருக்கிறோம். அந்த மனுவிலே குறிப்பிட்டிருப்பதை உங்களுக்கு தருகிறோம். அதேபோல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த 4 இடைத்தேர்தலுக்கு செல்கிறார்கள். புதிய நீதி கட்சி தலைவர் என்ற முறையிலே நானும் இந்த 4 தொகுதிகளுக்கு சனி ஞாயிறு திங்கள் இந்த 4 தொகுதிகளும் புதிய நீதி கட்சியுடைய செயல் வீரர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பிரச்சாரத்திற்கும் நானும் அந்த 4 தொகுதிகளுக்கும் செல்ல இருக்கின்றேன். இங்கே எங்கள் வேலூர் தொகுதியிலும் இந்த பணியை ஆற்ற முடிவெடுத்திருக்கிறோம். அதெல்லாம் உபயோகம் என்கிட்ட சொல்லி அனுபவம் ஏதாவது வரும் தானே எதிர்பார்க்கணும். இப்போ எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து முடியாதுல்ல. தேர்தல் வேணும், விரைந்து வேணும். பிரதமர் தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள இந்த தேர்தல் வேணும்னு நினைக்கிறோம். ஏன்னா பிரதமர் தேர்ந்தெடுத்து 4 மாசம் வரலாம். 6 மாசம் வரக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா நம்ம அந்த பிரதமர் தேர்ந்தெடுக்கிற உரிமையிலிருந்து நம்ம தவறிடுறோம். அதனால வேறு மக்களுக்கு இந்த வாய்ப்பு வாங்க வேண்டும்ன்றதுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதுமாதிரி எங்கள் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கிற நிலைமையிலே நாங்கள் இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கு மிகவும் வருத்தத்தை எங்களுக்கு அளிக்கிறது. அதுபோல் வேறு மக்களும் அதிலே நீங்கள் பத்திரிகை துணையர்கள் தொலைக்காட்சி நிறுவனம் யார் வேண்டுமானாலும் கேளுங்கள், வேலூர் வாக்குகள் விரைந்து நடக்க வேண்டும் என்றுதான் வேலூருடைய ஒட்டுமொத்தமான வேலூர் நாடாளுமன்ற மக்களுக்கு குரல். தேர்தல் யாரால் என்ன இருக்கு? 11.5 கோடி ரூபாய் பணம் கிடைச்சதுனால அந்த பூத்து பேரோட எந்த ஓட்டுக்கு என்ன பணம் கொடுக்குறன்ற செய்திகள் வந்ததுனால தான் என் முதலே சீஃப் கமிஷனர் முதல்ல எடுத்தவங்க பெருந்தன்மையாக ஒரு முடிவை நாங்கள் தேர்தல் ஆணையிடம் கொடுத்திருக்கோம். தேர்தல் ஆணையத்திடம் இந்த தேர்தலை இதே வேட்பாளர்கள் வைத்து வேண்டுமானாலும் ஒரு விரைந்து நடத்த நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அது பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது கூட டெல்லியிலே அந்த வேட்பாளர்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறதா என்று கேட்டார்கள். நிச்சயமாக கதிரானந்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். இந்த தேர்தல் கதிரானந்தை வைத்து நடத்த வேண்டும். இதே வேட்பாளர் வைத்து நடத்த விரைந்து நடத்தினாலும் சரி, அல்லது மீண்டும் கதிரானந்தை வைத்து நீங்கள் நடத்தினாலும் எங்களுக்கு பரவாயில்லை. கதிரானந்தை வைத்துதான் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை டெல்லியிலே சொல்லியிருக்கிறோம். ஆக அவரை கல் நீக்கம் செய்ய வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் எப்போதும் நினைக்கிறதில்லை. என்னுடைய மனதிலும் அது குறிப்பிடவில்லை.
அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பில் எல்லாமே அந்த தபால்களுடைய என்னுடைய கையெழுத்து தான் போதும். வேட்பாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் எந்த காலகட்டத்திலும் கதிரானந்தத்தை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுக்கவில்லை, நாங்கள் அது விரும்பவும் இல்லை. அந்த கதிரா திராவிட முன்னேற்ற கழக தவறு செய்த திராவிட முன்னேற்ற கழக கதிரானந்தம் வைத்துதான் இந்த தேர்தலை மக்கள் சந்திக்க வேண்டும். அவர் அந்த அவரோடு போட்டியிட்டு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம். நீங்களே செய்தியாளர் சந்திப்புல வந்து தவறு செய்திகளை நீக்கிட்டு மற்ற தேர்தல் நடந்தது. ஒன்று அவரை மீது நடவடிக்கை எடுத்துட்டு இந்த தேர்தல் ரத்து பண்ணிருக்கணும், அல்லது இந்த தேர்தலை நடத்தியிருக்கணும், அது அந்த இடத்துலையும் அது தவறி இருக்கு. அதற்கடுத்து 5ஆம் தேதி இந்த ரிப்போர்ட் அங்கே போயிருக்கு, 6ஆம் தேதி தேர்தல் நிறுத்திட்டா கூட எல்லாருக்கும் வேலைகளும் குறைஞ்சிருக்கும், அப்போ அது தவறு. அடுத்து தந்தி தொலைக்காட்சியில 13ஆம் தேதி செய்தி வெளியிடுறாங்க கையெழுத்து ஆக போகுதுன்னு, அப்போவும் செய்தி தொடர்பாளர் பொழியை நம்பாதீர்கள், வேலூர் திட்டமிட்டபடி தேர்தல் நடக்கும் சொல்றாங்க. அதற்கடுத்து தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அலுவலர் கூட அதை மறுத்திருக்கிறார்கள், திட்டமிட்டபடி தேர்தல் நடக்கும் என்று. 13ஆம் தேதி 6 மணி 7 மணி கூட வேலூர் திட்டமிட்டபடி நடக்கும் என்றுதான் எல்லாருடைய தொலைக்காட்சியே வருகிறது. 7:40, 7:45 தான் தேர்தல் ஆணையம் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த தேர்தல் ஒரு முழுக்க முழுக்க நடந்து முடிந்த தேர்தல், வாக்களிக்க வேண்டும். அது இன்னும் ஒரு குறையை நாங்கள் மனதில் குறிப்பிட்டிருக்கிறோம். காவல்துறையினர் நீண்ட வரிசையிலே ஒரு 5000 பேர் வாக்களித்து இருக்கிறார்கள், எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின்ல இருந்து போட்டிருக்காங்க. அதற்கடுத்து தபால் ஓட்டு நம்முடைய காவல்துறை மைதானத்துல நீண்ட வரிசையில் இருந்து வாக்குகளை போட்டிருக்காங்க. அடுத்து தேர்தல் அலுவலகத்திற்கு இந்த தேர்தல் அலுவலக வேலைக்கு போகிறவங்க கூட தபால் ஓட்டு 8ஆம் தேதியும் போட்டிருக்காங்க, 13ஆம் தேதியும் போட்டிருக்காங்க. மொத்தத்துல போலிங் ஆரம்பித்து பிறகு இது நிறுத்தப்பட்டிருக்கிறது, அதுதான் ஒரு வருத்தம். போலிங் ஆரம்பிச்சாச்சு, நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்ட நிலையில இது நிறுத்திருக்கு. அதனால இது தேர்தல் கமிஷன் தலைமை தேர்தல் ஆணையம் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் பலமாக நம்புகிறோம். தேர்தல் பணியை நாங்கள் துவக்குகிறோம். நன்றிமா. வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தால் நம்முடைய வேட்பாளர்களுடைய கடுமையான உழைப்பு, அதே போன்று கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என்னை உட்பட சிறப்பாக நாட்டு மக்களுக்கு நாங்கள் பணியாற்றுவோம், காரியங்களை நன்றி நீங்கள் வாக்களிக்கலாம் என்று சொல்லும்போது மக்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த வரவேற்பானது ஒரு பெரிய மகத்தான வரவேற்பாக நாங்கள் கருதினோம். நாங்கள் வாக்குப்பதிவு என்று நம்முடைய நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்றிருந்தால் நாங்கள் வாக்குப்பதிவு முடிந்தவுடனே எங்களுடைய வெற்றியை உறுதி என்ற நிலையிலே நாங்கள் என்னுடைய வேட்பாளர்கள் நாம் வெற்றி என்ற இலக்கிலே நாம் கண்டிப்பாக உறுதியாக இருக்கின்றோம். அதுவே தொடர்ந்து மக்களுக்கு அளித்த பல்வேறு வாக்குறுதிகளை நாம் வழங்கியிருக்கின்றோம். அந்த வாக்குறுதிகளை தொடர்ந்து மக்களுக்கு நிர்ணயிக்கக்கூடிய வகையிலே போய் நிர்வாகிகளையும் மக்களையும் தொடர்ந்து சந்திக்க வேண்டும். அவர்களுக்கு இடையில் ஏற்பட்டிருந்த தடங்கள், அதாவது நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக தேர்தலுடைய
அந்த நிலைமையை எடுத்துச் சொல்லி தொடர்ந்து அடுத்து நடைபெறக்கூடிய தேர்தலிலே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு வழங்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தாற்போல் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற உத்தரவாதத்தை வழங்குவதற்காக நம்முடைய வேட்பாளர்கள் தயாரில்லை என்று நாடாளுமன்றத்துடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே நன்மைக்கு தேர்தல் நடந்தாலும் எங்களுடைய வெற்றி உறுதி என்ற இலக்கை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை வெற்றி உறுதி என்பதை பத்திரிகை மக்களுக்கு நன்கு அறிந்திருந்தார். திமுக பொருளாளர் சொல்றாரு, எலெக்ஷன் முடிஞ்சவுடனே ஆட்சி மாற்றம் வரும் உருவாக்குகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. 25 நாள்ல சரியாக்கிட்டு